Hi, this is Dr. R. Kishore Kumar from Tamil Nadu. இந்த வீடியோவில் இளம் வயது நாய்க்குட்டிகளையும் வளர்ந்த நாய்களையும் அதிக அளவில் தாக்கி உயிரிழப்பை உண்டாக்கக்கூடிய கனைன் டிஸ்டம்பர் அப்படிங்கிற ஒரு வைரஸ் நோயை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கனைன் டிஸ்டம்பர் அப்படிங்கிற நோய் வந்து மார்பிளி வைரஸ்னு சொல்லக்கூடிய சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆரண்ய வைரஸால் வரக்கூடிய ஒரு மிக கொடிய நோய் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த நோய் வந்து காற்றின் மூலமாக பாதிக்கப்பட்ட ஒரு நாயிலிருந்தோ நாய்க்குட்டியிலிருந்தோ தடுப்பூசி போடாத மற்றொரு ஹெல்த்தியான ஆரோக்கியமான நாய்களுக்கும் நாய்க்குட்டிகளுக்கும் மிக வேகமாக பரவக்கூடியது. அதுவும் குறிப்பாக வந்து அந்த பாதிக்கப்பட்ட நாய் வந்து தும்மும் போதும் இருமும் போதும் அந்த ட்ராப்லெட்ஸ்னு சொல்லக்கூடிய நீர்த்துளி மூலமாக மற்ற நாய்க்குட்டிகளுக்கு, அதாவது தடுப்பூசி போடாத ஆரோக்கியமான நாய்க்குட்டிகளுக்கு, மிக எளிதாக பரவக்கூடிய ஒரு நோய். இந்த கனைன் டிஸ்டம்பரால் பாதிக்கப்பட்ட நாய்க்குட்டிகளுக்கோ நாய்களுக்கும் என்ன மாதிரி அறிகுறி இருக்கும் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த நோயை வந்து கனைன் டிஸ்டம்பரோட நோய் அறிகுறிகளை வந்து ஒரு மூணு ஸ்டேஜாக நம்ம பிரிக்கலாம். இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னாக்கா நோய் தொற்று ஏற்பட்ட பிறகு ஒரு ஆரோக்கியமான நாய் வந்து இனிஷியலாக வந்து ஜுரம் இருக்கும், அடுத்து வந்து சாப்பிடாது, ரொம்ப டல்லாக இருக்கும், ஒரு 3 days வந்து பார்த்திங்கன்னா ஃபீவர் கண்டினியூஸாக இருக்கும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த நேரத்தில் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறோம்னாக்கா உடனே சரியாயிடும். அதுக்கப்புறம் ஒரு 6 அல்லது 7 நாட்கள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அக்யூட்டாக ரொம்ப சிவியரான ஒரு ஜுரம் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னாக்கா கண்ணிலேருந்து தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்கும், அது வாட்டரி டிஸ்சார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து அந்த டிஸ்சார்ஜ் வந்து கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றுறது ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் கிரீம் மாதிரி ஒரு பசு மாதிரி ரொம்ப திக்காக வர ஆரம்பிக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுவாச பாதையும் நுரையீரலும் அதிகமாக தாக்கப்பட்டு இருமல் சளி இருக்கும். மூக்கில் வந்து பார்த்திங்கன்னா சளி வந்து ரொம்ப திக்காக வரும். அதே மாதிரி மூக்கோட அந்த நாஸ்டில்னு சொல்லக்கூடிய பகுதி வந்து ரொம்ப ஒரு சொரசொரப்பாக மாறிடும். ஸோ நீங்கள் கனைன் டிஸ்டம்பர் அப்படின்னு வந்து ஒரு கூகுளில் சர்ச் பண்ணால பிக்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் இமேஜில், ஸோ ரொம்ப திக்கான ஒரு மூக்கு நாஸ்டில்னு சொல்லக்கூடிய அந்த சுவாச பாதையையும் சளி ரொம்ப திக்காக இருக்கிறதையும் தான் அந்த நிறைய ஃபோட்டோஸ் வரும். ஸோ சுவாச பாதையை தாக்குனதுக்கப்புறம் வந்து செரிமான மண்டலத்தை வந்து தாக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாமிட் இருக்கும், வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி லூஸ் மோஷன் சொல்லக்கூடிய டயரியா, சில நேரம் பிளட் மிக்ஸ்டாக இருக்கும். அடுத்து வந்து நாய்க்குட்டியோட அடி வயிற்று பாகத்தில் வந்து பார்த்திங்கன்னாக்க கொப்பளம் மாதிரி வர ஆரம்பிக்கும், அதில் சீல் பிடிச்ச மாதிரி இருக்கும், அது பஸ்டுலர் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 14 days வரைக்கும் இருக்கும், ஒரு 7th day ஆரம்பித்து இது 2nd phase அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதில் 14th day வரைக்கும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். நல்ல இம்யூன் சிஸ்டம் வந்து நல்லாயிருக்கு, நீங்கள் சப்போர்ட்டிவாக ஒரு செகண்டரி பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனை வந்து தடுக்கிறதுக்கு டாக்டர்கிட்ட எடுத்துக்கிட்டு போய் ப்ராப்பராக ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஓரளவு பிழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இம்யூனிட்டி லெவலை பொறுத்து தான் இதில் சர்வைவல் ரேட் இருக்குது. இந்த அக்யூட் ஃபேஸ்லேருந்து சில டாக் வந்து பிழைத்து வருவதற்கான வாய்ப்புகள் வந்து ஓரளவு 20% இருக்குது. அதிலும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் பரியா டாக்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரீட் டாக், நாட்டு நாய் அப்படின்னு சொல்லக்கூடிய நாய்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மிக அதிகம். அந்த நாய்கள் வந்து இந்த நோயிலிருந்து பிழைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதே மாதிரி வந்து இந்தியன் ஸ்பிட்ஸ்னு சொல்லக்கூடிய பொமரேனியன் வந்து தவறாக சொல்லிக்கிட்டு இருக்கோம், அது உண்மையான பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்பிட்ஸு. ஸோ அது வந்து ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வந்த போதே இங்கே கொண்டு வந்ததுனால நம்ம கிளைமேட்டில் இருந்து அதுக்கு இம்யூனிட்டி லெவல் வந்து நம்ம லோக்கல் ப்ரீட் மாதிரியே நேட்டிவ் ப்ரீட் மாதிரியே மிக அதிகம். ஸோ அந்த நாய்களும் வந்தால் அந்த நாய்களும் அந்த இந்தியன் ஸ்பிட்ஸும் இந்த நோயால் பாதிக்கப்படும் பொழுது அதிலிருந்து பிழைத்து வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ அதை ஏற்கனவே என்னுடைய பழைய வீடியோவிலையும் வச்சுருக்கேன். ஸோ மற்ற ப்ரீடான ஃபாரின் ப்ரீட்ஸ் வந்து மற்ற ஃபாரின் ப்ரீட்ஸ் எல்லாம் இதிலேருந்து கொஞ்சம் பிழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் அக்யூட் ஃபேஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஃபீவர், அதே மாதிரி லங்ஸ் வந்து இன்ஃபெக்ட் ஆகுறது, நிமோனியா வர்றது, இருமல் சளி இதெல்லாம் இருக்கும். அந்த நேரத்தில் இருமும் போதும் தும்மும் போதும் அந்த லூஸ் மோஷனில் வாமிட்டில் வந்து நோய் கிருமிகள் மிக அதிக அளவில் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு தடுப்பூசி போடாத நாய்க்குட்டி இருக்குது அப்படின்னா அதுக்கு மிக வேகமாக இந்த நோய் கிருமி பரவுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் அக்யூட் ஃபேஸிலிருந்து பிழைத்து இம்யூனிட்டி லெவல் நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாயிருக்கும், ஓரளவு நம்ம சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ அதுலேருந்து பிழைத்து வந்த நாய்களுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா அடிப்பாதம் வந்து பார்த்திங்கன்னா அடிப்பாதம் பான்ஸ்னு சொல்லக்கூடிய அது வந்து ரொம்ப ரஃப் ஆயிரும். அதுக்கு காரணம் அங்குள்ள எபித்திலியல் செல்ஸ் எல்லாம் வந்து அதிகபட்சமாக வளர ஆரம்பிக்கும், அதுக்கு பேர் வந்து ஹைப்பர் கரட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப ஹார்டாயிரும் வந்து பாதத்தை பார்த்திங்கன்னா.
அதே மாதிரி வந்து மூக்கு பகுதியும் ரொம்ப சொரசொரப்பாயிரும். இதுக்கு காரணம் என்னன்னாக்கா, இந்த நோய்க்கிருமி வந்து அந்த எபிதிலியல் செல்ஸையும் தாக்குவதனால் மிக அதிகமாக வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரி இளம் நாய்க்குட்டிகளுக்கு வந்து இந்த கனின் டிஸ்டம்பர் வந்து அதிலிருந்து பிழைத்தால் அதோட பல் வந்து சரியாக வளராது. அதுக்கு பேர் வந்து எனாமல் ஹைப்பர்பிளேசியான்னு சொல்லுவோம். அதில் நிறைய பல்லில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கும், க்ரோத் நிறையா இருக்காது, அந்த திக்னஸ் கம்மியாக இருக்கும். அதுக்கு எனாமல் ஹைப்பர்பிளேசியா அப்படின்னு பேர். அதே மாதிரி இந்த அக்யூட் ஃபேஸிலிருந்து பிழைத்து வந்த நாய்களுக்கு ஒரு மாதம் கழித்தோ அல்லது 2-3 வாரங்கள் கழித்தோ வந்து மூளை அல்லது தண்டு வடத்தில் இந்த வைரஸ் நோய் கிருமி வந்து பரவி, ஸோ அதனால் வந்து பல்வேறு நியூரலாஜிக்கல் சிம்டம்ஸ்னு சொல்லுவோம். இதை நியூரலாஜிக்கல் ஃபேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மூளையும் தண்டுவடமும் பாதிக்கப்படுவதனால் அந்த நோயிலிருந்து மீண்டு வந்த அக்யூட் ஃபேஸ்லேருந்து மீண்டு வந்த நாய்களுக்கு வந்து நிறைய நியூரலாஜிக்கல் சிம்டம்ஸ் காமிக்க ஆரம்பிக்கும். அதிலும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சூயிங் கம் ஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வாயை வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த வீடியோவிலையும் நான் வச்சுருக்கேன். ஸோ அதில் சலைவேஷன் நிறையா இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த காதுக்கு பக்கத்தில் உள்ள டெம்போராலிஸ் அப்படிங்கிற ஒரு மசில் வந்து ட்விச்சிங் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ட்விச்சிங்னாக்க வந்து விட்டு விட்டு துடிக்கிற மாதிரி கண்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும், சுருங்கி விரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி கை காலெல்லாம் இழுத்துக்கிடும், கை காலெல்லாம் இழுத்துக்கிடும், பேரலைசிஸ் இருக்கும். அடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னாக்கா சில நேரங்களில் சில நாய்கள் நல்லா சுத்தமாகவே நடக்க முடியாது, சைடில் படுத்துகிறோம். அது குறிப்பாக வந்து அந்த ஃபாரின் பிரீட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோயினால் பாதிக்கப்படும் பொழுது அதெல்லாம் நடக்கவே முடியாது. அக்யூட் ஃபேஸிலிருந்து பிழைத்த நாய்களில் வந்து சில நாய்களுக்கு வந்து இந்த நியூரலாஜிக்கல் சிம்டம்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. சில நாய்களுக்கு வந்து இந்த நியூரலாஜிக்கல் சிம்டம்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதிலேருந்து வந்து அது சர்வே ஆனாலும் அந்த லைஃப் லாங் வந்து பார்த்திங்கன்னாக்க கண் துடிக்கிறது நிஸ்டகாமஸ்ன்னு சொல்லுவோம், வந்து விட்டு விட்டு துடிச்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து அந்த சூயிங் கம் ஃபிட்ஸ்னு சொல்கிற அந்த வாய் அடிக்கிறது, பார்ஷியலாக பேரலைசிஸ், இதெல்லாம் லைஃப் லாங் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் ப்ராப்பராக நடக்க முடியாது. ஒரு மாதிரி காலை இழுத்து நடக்கிறது, இந்த மாதிரி ஓரியன்டேஷன் ப்ராப்ளம்லாம் நிறைய இருக்கும். ஸோ இந்த கனின் டிஸ்டம்பரை உண்டாக்கக்கூடிய மார்பிளி வைரஸ், சுவாசப்பாதை, நுரையீரல், மூச்சுக்குழல், மத்திய நரம்பு மண்டலம் என அழைக்கப்படும் மூளை, ஸ்பைனல் கார்டுனு சொல்லக்கூடிய முதுகு தண்டுவடம், செரிமான மண்டலம், இறப்பை, குடல் எல்லாத்தையும் தாக்கி மிக அதிக அளவில் வந்து உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடியது. இதோட முக்கியமாக வந்து நாய்கள் வந்து சாவதற்கு முக்கியமான காரணம் என்னென்னாக்கா, இந்த வைரஸ் வந்து நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கக்கூடிய லிம்போசைட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த லிம்போசைட்ஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுனால லிம்போஃபீனியான்னு சொல்லுவாங்க, அந்த லிம்போசைட்ஸ் கவுண்ட் எல்லாம் கம்மியாகிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிரும். ஸோ அதுதான் வந்து திருப்பி ஒரு அந்த லிம்போசைட்ஸ் கவுண்ட் வந்து கம்மியானாலே நம்ம டாகோட உடம்புனால ஒரு நோய் கிருமியை எதிர்த்து அதனால் ஃபைட் பண்ணி அதை டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. அதுதான் முக்கியமான ஒரு காரணம். அடுத்து செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. இந்த வைரஸ்னால் நிறைய டேமேஜ் ஆனதுக்கப்புறம் நிறைய பாக்டீரியாவும் அந்த இடத்துல வந்து இன்ஃபெக்ட் ஆகி நிமோனியா வர்றது, இன்னும் அதிகப்படியான காம்ப்ளிகேஷன் சொல்லுவாங்க, செகண்டரி பாக்டீரியல் காம்ப்ளிகேஷன்ஸுன்னு பேர். ஸோ அதுக்கெல்லாம் ப்ராப்பரான ஒரு ஆன்டிபயாட்டிக் கொடுக்கும்போது கண்டிப்பாக இதிலேருந்து ஓரளவு ரெக்கவர் பண்ண முடியும். இதை கண்டிப்பாக வந்து ப்ராப்பரான குவாலிட்டியான வேக்சினை வந்து கொடுக்கறது மூலியமாக கண்டிப்பாக தடுத்து நிறுத்த முடியும். ஸோ என்னோடய அந்த வேக்சின் பற்றிய வீடியோலாம் பாருங்கள், அதில் குவாலிட்டியான வேக்சின் எது எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். கனைன் டிஸ்டம்பர் என்னும் கொடிய நோய் நாய்க்குட்டிகளை மட்டும் தாக்குவதோடு மட்டுமல்லாமல் மற்ற காட்டு மிருகங்களான சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை, ஓநாய், நரி, ரெட்ஃபாண்டா, அதே மாதிரி சில அதாவது ஆசியாவில் உள்ள யானை வகைகளுக்கும் இந்த நோய் வந்து அதிக அளவில் வந்து உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய். நீங்கள் நிறையா கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே நிறைய வந்து டைகர்ஸும் அதே மாதிரி சிங்கங்களும் இந்த கனைன் டிஸ்டம்பரால் வந்து செத்துருக்கு அப்படிங்கிற நியூஸை வந்து நிறையா பார்க்க முடியும். அந்தளவுக்கு மிக ஒரு கொடிய நோய். இந்த நோயை வந்து தடுத்து நிறுத்துறது எப்படி அப்படின்னாக்கா, ப்ராப்பரான ஒரு தடுப்பூசி வேக்சினேஷனை வந்து நீங்கள் ப்ராப்பராக போட்டிங்கன்னா அந்த நோய் வந்து கண்டிப்பாக வராது. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பப்பியில் வந்து வேக்சினேஷனை வந்து ப்ராப்பராக கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேக்சின் வந்து கொடுக்கறது இல்லை. ஸோ அதனால் என்ன ஆகுன்னாக்கா அடல்ட் ஆனதுக்கப்புறம் இந்த நோய் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அது தெரியாமல் நிறைய பேர் வேக்சினை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏதோ 1st வருஷம் மட்டும் வேக்சின் போட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு டாகு வந்து 10 வருஷம் இல்லை 12 வருஷம் இருக்குன்னா 12 வருஷமும் நம்ம தொடர்ந்து எல்லா வேக்சினையும் கொடுக்கணும். அப்போ தான் வந்து நோய் வராமல், அதுவும் குறிப்பாக வந்து ஃபாரின் பிரீட்ஸுக்கு வந்து நோய் வராமல் இருக்கும். நிறைய பேருக்கு வேக்சினேஷன் அப்படின்னா குட்டியில் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுவும் ஒரு வேக்சினை போட்டால் போதும், அதுக்கு பூஸ்டர்னு சொல்லக்கூடிய அடுத்த வேக்சினை போடுறதில்ல, அந்த மாதிரி புக்கை வந்து அந்த ரெக்கார்டை வந்து அவங்க ப்ராப்பராக வச்சுக்கிறதில்ல. இந்த மாதிரி ப்ராப்ளத்தினால இந்த நோய் வந்து அதிகமாக பரவி
அதுவும் குறிப்பாக வந்து மழை காலத்தில் மழை பெய்யும் போது விட்டு விட்டு மழை பெய்யும் போது மழைக்கு அப்புறம் இந்த நோய் வந்து கனி டிசம்பர் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ இந்த நோயை வந்து எப்படி தடுத்து நிறுத்துறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ப்ராப்பராக வந்து நீங்கள் தடுப்பூசி போட்டாலே போதும் இந்த நோயை வந்து தடுத்து நிறுத்த முடியும். ப்ராப்பரான ஒரு வேக்சினேஷன் ஷெட்யூலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்படி ஃபாலோ பண்ணும்போது நல்ல குவாலிட்டியான வேக்சினை வந்து போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ இந்தியாவில் வந்து நிறைய குவாலிட்டி இல்லாத வேக்சின் வந்து நிறையா பார்க்க முடியுது. அது வேக்சின் போட்டதுக்கப்புறமும் வந்து நோய் தாக்கி மிக மோசமாக இறந்து போயிடுது. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நோபி வேக் டிஹெச்பிபிஐ நோபி வேக் பப்பி டிபின்னு இருக்குது. ஸோ அந்த வேக்சின் வந்து நல்லா ஒர்க் ஆகுது. அதே மாதிரி வேன் கார்டு ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வேன் கார்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வேக்சினும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இதை நான் ரொம்ப வருஷமாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ மற்ற வேக்சினை வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணதில்லை. ஆனால் வந்து மற்ற டாக்டர்ஸுக்கிட்ட மற்ற இடத்துல போட்டு அது நோய் அவுட் பிரேக் ஆகி வரும்போது தான் இந்த வேக்சின்லாம் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது ப்ராப்பராக கொடுத்துருப்பாங்க, நோயும் வந்திருக்கும். ஸோ அதிலேருந்து தான் குவாலிட்டி இல்லாத வேக்சினே இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தேன். முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டியான ஒரு வேக்சினை வந்து ப்ராப்பராக அந்த பூஸ்டர் டோஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக போட்டிங்களா இந்த நோய் வந்து வராது. அடுத்து வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நிறைய பேர் பப்பியில் வந்து வேக்சின் பண்ணால் போதும், ஒரு மூணு வேக்சின் இல்லை நாலு வேக்சின் பப்பியில் பண்ணுறாங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்டில் வந்து யாரும் வேக்சின் வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ நோய் வந்ததுக்கப்புறம் ரொம்ப வருத்தப்படுவாங்க, நிறைய செலவு பண்ண தயாராக இருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னாக்கா இந்த கனின் டிஸ்டம்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு தான் பணம் செலவு பண்ணாலும் அதை ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் ப்ராப்பராக வந்து ஒரு டாக் வந்து 10 வருஷம் இருந்தாலும் சரி 12 வருஷம் இருந்தாலும் எல்லா வேக்சினையும் நீங்கள் ப்ராப்பராக கொடுக்கறது நல்லது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னாக்கா இந்த நோய் வந்து நோய் தாக்கப்பட்ட அந்த நியூரலாஜிக்கல் சிம்டம்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் சர்வே ஆகுது அப்படின்னாலும் அதோடய இருமல்லையும் தும்மலில் அதே மாதிரி யூரின்லையெல்லாம் அந்த நோய்க்கிருமி ஒரு 2-3 மாதங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து அந்த நோயிலிருந்து மீண்டு வந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து பிழைத்து வந்த நாய்களை வந்து ஒரு ஹெல்த்தியான நாய் இருக்கிற இடத்துலையோ நாய்க்குட்டி இருக்கிற இடத்துலையோ விடாமல் ரெண்டையும் பிரித்து வைக்கிறது நல்லது. ஏன்னா அந்த வைரஸ் வந்து அதில் எக்ஸ்கிரீட் ஆகிக்கிட்டே இருக்கும், ஒரு கேரியர் ஸ்டேட்டில் இருக்கும். அடுத்து வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்குறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே நான் வீடியோ என்னுடைய சேனலில் வந்து ஒரு 300 வீடியோவுக்கு மேலே இருக்குது. அதில் வேக்சினேஷனை பற்றி டிவார்மிங்கை பற்றி எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் வந்து வீடியோவை வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணுங்கள். ஸோ குவாலிட்டியான வேக்சின் எது, வேக்சினேஷன் ஷெட்யூல் எது, டிவார்மிங்கு எல்லாத்தையும் பற்றியும் இந்த என்னுடைய சேனலில் வந்து வீடியோ இருக்குது. ஸோ எல்லோரும் கமெண்ட் பண்ணும்போது வந்து ஒரு 400 வீடியோவுக்கு கீழே உள்ள கமெண்ட்ஸை வந்து என்னால் படித்தெல்லாம் ரிப்ளை பண்ணுறது ஒரு முடியாத விஷயம். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் வந்து என்னுடைய ஃபோன் நம்பரு அதே மாதிரி பேசணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்னோடய ஒர்க் ஷெட்யூல் வந்து காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சிச்சுன்னா நைட்டு 12 மணி ஆகும் முடிகிறதுக்கு. ஸோ அந்த டைமில் வந்து இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள கமெண்ட்ஸை வந்து பார்த்து ரிப்ளை பண்ணுறது. ஸோ ஏன்னா 400 வீடியோ இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைம் வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக இல்லாததுனால யாருக்கும் வந்து அதிகமாக பேசுகிறதோ ரிப்ளை பண்ணுறதோ எல்லாமே கஷ்டமாக இருக்குது. முடிந்த அளவுக்கு வந்து இந்த வீடியோவெல்லாம் நான் ஏன் செய்கிறேன்னா ஒரு அவேர்னஸுக்காக தான் செய்கிறேன். இதை பார்த்துட்டு நீங்கள் பக்கத்தில் உள்ள டாக்டர்ஸ்கிட்ட எடுத்துகிட்டு போய் இதையெல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு நாளைக்கு 1000 பேர் பேசணும்னு ஆசைப்படுவாங்க, 1000 பேர்கிட்டையும் பேசுகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதையெல்லாம் ஒரு அவேர்னஸ் வீடியோவாக எடுத்துக்கிட்டு இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.